ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, இபி நம்பர் கூட ஆதார் நம்பரை எப்படி லிங்க் பண்ணுறது. தமிழ்நாடு அரசு வந்து சமீபத்தில் இபி கூட உங்களுடைய ஆதார் நம்பரை லிங்க் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு சுச்சரிக்கை வெளியிட்டிருக்காங்க. எப்படி லிங்க் பண்ணலாம் குறித்து விரிவான இந்த தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துதான். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியர்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஏ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலி உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இதை நம்ம லிங்க் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் வந்து, ஒன்று சர்வீஸ் நம்பர், இன்னொன்று ஆதார் கார்டு வந்து ஜேபிஜி இல்லை ஜேபெக் ஃபார்மெட்டில் 300 KB சைஸுக்குள்ளே இருக்கணும். அதை தான் அப்லோட் பண்ண முடியும். உங்களுடைய இபி சர்வீஸ் நம்பர் ஃபுல், அதாவது ஜோன் கோடோடு டைப் பண்ணிக்கிடுங்க. டைப் பண்ண உடனே அதில் லிங்காக இருக்கிற மொபைல் நம்பர் காமிக்கும். அது உங்ககிட்ட இருந்தால் எஸ் கொடுத்து ஓடிபி ப்ரொசீட் பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் கையில் எந்த நம்பர் இருக்கோ அது கொடுத்து ப்ரொசீட் பண்ணுங்கள். ஓடிபி நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிக்கிற நம்பருக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. வந்துட்டுனா டைப் பண்ணுங்கள். ஓடிபி எனக்கு ரிசீவ் ஆகிட்டு இப்போ நான் அதை டைப் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து நேம் ஆஃப் த கன்சியூமர் பேர் உங்களுக்கு ஷோவாயிரும். இப்போ நீங்கள் உள்ள அப்லோட் பண்ண போகிறீங்க, அந்த ஆதார் கார்டு அப்லோட் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஓனரா இல்லை வாடகையில் இருக்கீங்களா இல்லை ஓனர் ஆனால் இன்னும் நேம் மாற்றாமல் இருக்கீங்களா, இந்த மூணு ஆப்ஷன் இருக்குது. அதில் உங்களுக்கு எது சூட்டபுளோ அதை சூஸ் பண்ணிவிடுங்க. ஆதார் நம்பர் வித்தவுட் ஸ்பேஸ் இல்லாமல் ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிடுங்க. ஆதாரில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அப்படியே அதில் டைப் பண்ணிவிட்டு, இதில் அந்த இமேஜ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜேபிஜி இல்லை ஜேபெக் ஃபைல் ஒன்லி 300 KB சைஸில் ஸ்ரிங்க் பண்ணிவிட்டு இதில் அப்லோட் கொடுத்து கேம்ஷன் கண்டிஷனை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் ஜென்ரேட் ஆகுது. உடனே லிங்க் ஆயிரும், அதை அவங்க அப்ரூவ் பண்ணாங்கன்னா. ரொம்ப எளிமையாக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆத்தென்டிகேஷன்லாம் கிடையாது. இதே பேன் கார்டோ இன்னும் மற்ற வெப்சைட்லாம் நம்ம பண்ணும்போது, இன்கம் டேக்ஸ்லாம் பண்ணும்போது ஓடிபி எல்லாமே ஆதார் கார்டோட லிங்க் ஆகி ஓடிபிலாம் ஜென்ரேட் ஆகும். இதில் ஏன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருப்பாங்க, இல்லை வாடகை வீட்டில் இருப்பாங்க, அப்படி மல்டி இஷ்யூ இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக எளிமையாக கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.